विडियम तरह पत्लकूड वलीमंडल अमुकम पी पाक वलीमंडल अमुकम इलगवा पाक नांगल अमुक अल्लद उदय उड़ अदमारी साधारण वांगल वो अरण उदयपुर अमन दिशा मरदाटते मूल अमन इेवड़ियम वलीमंडल अमुकम अभी कूले उ वलीमंडल 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 अलग्रदराशि நீளத்தை அளக்கிறதுக்கு மீட்டர் கோல் இருக்கும் அந்த வேற வேற பௌதிக கணியங்களுக்கு அவற்றை அளக்கிறதுக்கான கருவிகளும் அவற்றுக்குரிய அளவீடுகளுக்குரிய அந்த அலகுகளும் இருக்கு அதனாலே தான் இந்த வளிமண்டல அமுக்கத்தை அளக்கிறதுக்காக ஒரு கருவி வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்த பெரிசொல்லியன் சொல்லப்படுகின்ற விஞ்ஞானியால கண்டுபிடிக்கப்பட்டது வளிமண்டல அமுக்கத்தை அளவிடுவதற்காக பெரிசொல்லி கண்டுபிடித்த பேரமானி அல்லது கருவி ரசப்பேரமானி அதை நீங்க படத்துல பார்க்கறீங்க रसपैरमानी मेन्मानूर पाती 76 76 76 वलीमंडल अमुकम अंटवाणी नीरा विट्टु नीरा विट्टु कोदिक्के वेच्चु पोट्टु नीरा वेळियेरुकिन्र संदर्भत्तिले
அந்த மூடி என்ன செய்ய வேண்டும் நல்ல இறுக்கமாக மூடுறோம் மூடி போட்டு வெளியில நீரை நாங்கள் தெளிக்கேக்க அந்த தகரப்பணியை பார்த்தீங்கன்னா உள்நோக்கி நெளிகிறத எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கு அது எதனால் அப்படி நடக்குதுன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் நீரை நாங்கள் கொதிக்க வைக்க அங்கே அதாவது வழி வந்து வெளியேறும்ன்றது உங்களுக்கு தெரியும் இப்போ வழி வெளியேறதன் காரணமாக வெளியே இருக்கக்கூடிய வளிமண்டல அமுக்கம் உள்ளுக்குள்ள அந்த தகரப்பணிக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அமுக்கத்திலும் பார்க்க கூடவாக இருக்கு அப்போ வெளியில இருக்கக்கூடிய வளிமண்டல அமுக்கத்தின் காரணமாக அந்த தகரப்பணி வந்து நெளிகிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு இன்னொரு விடயம் பானக்குழாய் அதாவது ஸ்டோவை பயன்படுத்தி நாங்கள் ஒரு ட்ரிங்க் கொண்ட குடிக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம் பாவம் அதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இப்போ நாங்கள் அந்த ஸ்டோவை பயன்படுத்தி என்ன செய்வோம் முதலாவது உறிஞ்சுவோம் உறிஞ்சேக்க அந்த ஸ்டோவில் அந்த பானக்குழாயில் இருக்கக்கூடிய வழி வந்து வெளியேற்றப்படுது அப்படி வழி வெளியேற்றப்பட்டால் அங்கே இருக்கக்கூடிய வழியின் அளவு குறையுது அப்போ வழியினால் ஏற்படுத்தப்படுகின்ற அமுக்கமும் குறையும் அதே நேரத்தில் அந்த குவளைகள் இருக்கக்கூடிய இல்லாட்டி அது அந்த பாத்திரத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த கூல்ட்ரிங்கில் வந்து வளிமண்டல அமுக்கத்துக்கு சமனான அமுக்கம் வந்து அங்கே இருக்க போகுது அப்போ பானக்குழாயோட ஒப்படைக்கு அந்த குவளைகள் இருக்கக்கூடிய வளிமண்டல அமுக்கம் கூடவாக இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அமுக்கம் கூடின இடத்துலேருந்து அமுக்கம் குறைஞ்ச இடத்தை நோக்கி தான் அப்போது பாய்ச்சல் நடக்கும் அப்போ இந்த ஆணத்தில் வளிமண்டல அமுக்கம் கூட பானக்குழாயில் வளிமண்டல அமுக்கம் குறைவுன்றதால அந்த குவளைகள் இருக்கக்கூடிய திரவம் அல்லது அந்த கூல்ட்ரிங் வந்து பானக்குழாய் மூலம் உள்ளுக்குள்ள நாங்கள் உறிஞ்சக்கூடியதாக இருக்குது இதான் அங்கே நடக்கிற செயற்பாடு இப்போ சந்திரனை எடுப்போம் சந்திரன்ற துணைக்கோள் அதில் வந்து நாங்கள் ஒரு குவளைகளில் ட்ரிங்க் கூல்ட்ரிங் கொண்ட குடிக்க ஏலாமல் இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் சந்திரனில் வந்து வழி இல்லை வழி இல்லாதபடியால் நாங்கள் பானக்குழாயால் உறிஞ்சிக்க அந்த இடத்துல வழி இல்லாதபடியால் பானக்குழாயில் இருக்கக்கூடிய அந்த நீர் வந்து மேலே பெற முடியாமல் இருக்கும் இதாக சந்திரனில் வந்து பானக்குழாய் மூலம் நீர் இறந்த முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் இருக்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்கிருக்கிறது இறை தத்துவம் அதாவது நீர்த்தாங்கி ஏ உயரமான நீர்த்தாங்கி ஏயில் இருக்கக்கூடிய நீரை வந்து குறைவான பி என்ன நீர்த்தாங்கிக்கு வந்து நீரை கொண்டு செல்வதற்கான முறை இங்கே நீர் இருக்குது சாதாரணமாக பெறணும் இதில் வந்து வெறுமையாக இந்த குழாயை கொண்டு வந்து இதில் வச்சோம்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய நீர் இங்கே வெறுமாண்டு கேட்டால் பெருமா வெறாது அப்போ இதுக்கு ஒரு முறை செய்வோம் இதுக்கு ஒரு வழிமுறை ஒன்று இருக்குது இந்த குழாயிற்கு தான் இந்த குழாயை முற்றிலுமாக நீரால் நிரப்புறது நீரால் நிரப்பி போட்டு இந்த முனையை நாங்கள் பெருவிரலால் பிடிச்சு கொண்டு அதாவது வெளியேறாத மாதிரி நீர் வெளியேறாத மாதிரி பெருவிரலால் பிடிச்சு கொண்டு என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த அடிமட்டம் வரைக்கும் இந்த நீர் இருக்கக்கூடிய இந்த தாங்கி ஏழுக்கு தான் அந்த ஏழு இந்த அடிமட்டம் வரைக்கும் இந்த குழாயை வைப்போம் குழாயை வச்சுட்டு இப்போ வந்து இந்த விரலை வந்து நாங்கள் நீக்குவோமாக இருந்தால் நீர் வந்து இந்த பிஎண்ட தாங்கிக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வளிமண்டல அமுக்கம் இருக்கு வளிமண்டல அமுக்கத்தோட இந்த குழாயில் இருக்கக்கூடிய நீர்மட்டத்தின் உயரம் காரணமாக சரியா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீரில் அமுக்கத்துக்குரிய சமன்பாடு தெரியும் P7H ρg அதாவது ஹெச் வந்து நிரலில் உயரத்தை திரவ நிரலில் உயரத்தை திறன் ரோ வந்து அந்த திரவத்தின் அடர்த்தி ஜி வந்து புவியீர் பெயர் முடுகளை தரும் இங்கே திரவத்தின் அடர்த்தி புவியீர் பெயர் முடுகள் எல்லாம் ஒன்றாக இருக்கும் இருந்தாலும் இந்த குழாயில் இருக்கக்கூடிய நீர்மட்டத்தின் உயரத்தை பார்த்தீங்கன்னா இங்கே கூடவாக இருக்கும் அதனால் வளிமண்டல அமுக்கத்தோட இந்த ஹெச்ரோஜி என்று சொல்கிற இந்த அமுக்கத்தின் கூட்டுத்தொகையும் இந்த ஏ இந்த அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய புள்ளியில் வந்து அந்த அமுக்கம் செயற்படுத்தப்படும் ஆனால் இந்த பி என்ற இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குழாயின் இந்த முனையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமுக்கம் வந்து வளிமண்டல அமுக்கத்துக்கு சமனாக இருக்கும் ஏன்னா வளிமண்டல அமுக்கம் மாத்திரம்தான் நீங்கள் தாக்க போகும் அது மட்டும்தான் நீங்கள் இருக்க போகும் அப்போ இங்கே வந்து வளிமண்டல அமுக்கம் மாத்திரம்தான் இருக்க போதும் இந்த முனையில் பார்த்தீங்கன்னா ஏ என்ற இந்த முனையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வளிமண்டல அமுக்கத்தோட ஹெச்ரோஜி அந்த திரவ நிரந்த உயரத்தால் ஏற்படுத்தப்படுகின்ற அமுக்கமும் சேர்ந்து இந்த புள்ளியில் இருக்க போகும் அப்போ இதோட ஒப்படை இந்த குழாயின் இந்த முனையோட ஒப்படை இந்த முனையின் அமுக்கம் வந்து கூடவாக இருக்கும் அப்போ அமுக்கம் கூடின இடத்திலிருந்து திரவம் என்ன செய்யும் அமுக்கம் குறைஞ்ச இடத்தை நோக்கி வரும் அதன் காரணமாகத்தான் இந்த ஏ என்ற தாங்கியிலிருந்து இந்த தாங்கிக்கு நீர் வரக்கூடிய மாதிரி இருக்கு அடுத்தது வெற்றிட ஒட்டியின் தொழிற்பாடு அதாவது வெற்றிட ஒட்டி ஒன்று ஒரு கண்ணாடியில் அழுத்தேக்க ஒட்டிக்கும் கண்ணாடிக்கும் இடையில வந்து பெருமளவான வழி வந்து வெளியேற்றப்படுது என்றாலும் ஒரு கொஞ்சம் வழி மாத்திரம் அந்த இடத்துக்குள்ள எஞ்சும் அப்போ உறிஞ்சிக்கு வெளியே கூடுதலான வழி அமுக்கம் இருக்கும் உள்ளுக்குள்ள குறைவான வழி அமுக்கம் இருக்கிறபடியால் அந்த அமுக்கத்தின் காரணமாக உறிஞ்சி வந்து கண்ணாடியை பற்றி இருக்கக்கூடியதாக இருக்குது